இன்னைக்கு குந்தவை கலெக்ஷன்ல ஃபர்ஸ்ட் பார்க்க போற கலெக்ஷன் பாத்தீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான சாரீங்க. எஸ், இதுதாங்க அந்த சாரி. இந்த சாரி பாத்தீங்கன்னா ஒரு பாடி ஃபுல்லாமே வந்து ஒரு லைட்டான ஒரு பிங்க் கலர், அண்ட் இந்த பிங்க் பாத்தீங்கன்னா டபுள் ஷேட்ல இருக்கு, ரொம்பவே பியூட்டிஃபுல்லா இருக்குன்னு தான் சொல்ல முடியும். அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த சாரியே வந்து ஒரு கான்ட்ராஸ்ட் கலருங்க. குந்தவை கலெக்ஷன் அப்படின்னால டெஃபினட்டா வந்து அது கான்ட்ராஸ்டா இருந்தால் தான் வந்து அது பார்க்கறதுக்கும் ரொம்ப அழகா இருக்கும். அண்ட் இந்த மாதிரியான பட்டு பாத்தீங்கன்னா வந்து பியோர் சில்க்குங்க. அதாவது அந்த காலத்துலலாம் நம்மளோட அம்மா ஆகட்டும் பாட்டி ஆகட்டும் அந்த மாதிரிலாம் போட்டிருப்பாங்களா, அந்த மாதிரியான ஒரு பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன்ஸ் தான் இப்போ நம்ம பார்க்குறோம். அண்ட் இது பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பாடி வந்து ஒரு லைட் பிங்க் அண்ட் டபுள் ஷேட் மாதிரி வருது. அதை தவிர்த்து இதோட பார்டர் பார்த்திங்கன்னா வந்து கான்ட்ராஸ்டிங்கான ஒரு வைலட் கலருங்க. அண்ட் மயிலெலாம் வச்சு அதோட பார்டர்ஸில் வந்து ஒரு கோல்டன் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்லி கான்ட்ராஸ்ட் கலர் அப்படின்றதுனால ஒரு கான்ட்ராஸ்டான ஒரு ப்ளவுஸ் தான் வந்திருக்கு. அண்ட் அந்த ப்ளவுஸும் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து வைலட் கலரில் அண்ட் பட்டில் வச்சு கம்ப்ளீட்டான ஒர்க்லாம் வச்சு பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த மாதிரியான சாரீ பொதுவாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆரி ஒர்க் வச்சு கூட நீங்கள் போட்டுக்கலாம். இல்லை இந்த ப்ளவுஸில் எனக்கு இன்னும் கூட ஒர்க் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு என்ன மாதிரி பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி போட்டுக்கலாம். இல்லை அதே மாதிரி கூட நீங்கள் வந்து ப்ளவுஸை வந்து வேர் பண்ணிக்கலாம். அண்ட் இதோட பல்லு ஆகட்டும், இதோட ஃபினிஷிங் ஆகட்டும், எல்லாமே வந்து ஒரு சூப்பரான ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு கம்ப்ளீட் ஃபினிஷிங்க்கு. அதனால தான் இதுக்கு பேரே வந்து ஒரு குந்தவை கலெக்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு குந்தவை கலெக்ஷனுக்கு கண்டிப்பாக இறங்கிடுவாங்க.